ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா நியூஸும் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப் மாடல் குவஸ்டின்ஸ் நிறையா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மேலே உங்களுக்கு ஐகாலில் ஷோவாகும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட். நிறையா பேர் நம்மள்ட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, நிறையா பேர் நம்ம வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. அதாவது சார், எங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் ஓகே, அந்த ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும்போது எங்களுக்கு மார்க் ஷீட்டில் மென்ஷன் பண்ணுவாங்களா? இப்போ எப்படி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்களா, அது மாதிரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறையா பசங்க நம்மள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. இதனால் எதுவும் பாதிப்பு எதுவும் ஏற்படுமா எங்களோட இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. நம்ம விசாரித்தது மூலியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் அப்படி அந்த மார்க் ஷீட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுலேயும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா மென்ஷன் பண்ண மாட்டாங்க, சரியா? காலேஜ் முடித்தவங்களுக்குலாம் தெரியும், அதாவது ஓவரால் மார்க் ஷீட், அதாவது கன்சாலிடேட் மார்க் ஷீட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் இல்லை ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் சேர்த்து ஒரே மார்க் ஷீட்டாக கொடுப்பாங்க. நீங்கள் இன்டர்வியூ போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கன்சாலிடேட் மார்க் ஷீட்டை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. ஒவ்வொரு செமஸ்டர் மார்க் ஷீட்டாக உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அப்படி ஒவ்வொரு செமஸ்டர் மார்க் ஷீட்டால் பார்த்தாலும் நமக்கு என்ன பண்ணுற மாட்டாங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு கிடைச்ச தகவல் படி அதுதான் கிடைச்சிருக்கு. அதனால் இது ஒரு உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா இப்போ 10th இப்போ நடக்க போகிற 10th பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருவாங்களாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு ஜாபுக்குமே எந்த ஒரு இதுக்குமே அப்ளை பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி எந்த மென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி.